Hi guys, welcome to A to Z Tamil Tip. In the video, how to play PUBG. Let's go to the video. Yes, intimate ஒரே ஒருத்தர் தான் ஒரு கில் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வால்யூம் கிளியராக இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 பீப்புள் இருக்காங்க லைவ். ஸோ நமக்கு லூட் பேக் பார்த்தீங்கன்னா லெவல் 1 பேக் தான் இருக்குது. லூட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஐம் கோயிங் ஃபார் த லூட். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, இது வாட்டர்டு ஏரியா. டோட்டல் மேப்பில் இறங்கல் மேப்பில் வாட்டர் இருக்கிற ஒன்லி ஏரியா இது தான், தௌசஸ் யூனிட். ஸோ இதில் மேக்ஸிமம் யாரும் வந்து லூட் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா லூட் எடுக்க ரொம்ப லேட்டாகும், இதில் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகனால. ஸோ நம்ம வி ஆர் சேஃப், ஏன்னா நம்ம சிங்கிள் வீல் தான் இருக்கிறோம். நாக் ஆனாலும் நம்மளால் ரிவ்யூ எடுக்க முடியாது. ஸோ நம்ம சேஃபர் கேமாக லூட் எடுத்துகிட்டு தென் தான் நம்ம ஸ்னைப்பிங்கு அந்த அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும். எஸ் நான் ஆட்டோ பிக் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு என்னென்ன ரிக்குயர்மெண்ட்டோ ஆட்டோமேட்டிக் என்ன அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆயிரும். ஆல்ரெடி அது இருந்ததுனாலும் அதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் பண்ணுறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செட்டிங்ஸ் செப்பரேட் வீடியோ போடலான் இருக்கிறேன் ஃபார் சென்சிட்டிவிட்டி ஆட்டோ பிக் எல்லாமே. ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன மாதிரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம 1 மெம்பர் ஸ்குவாட் விளாண்டா எப்படி விளாட்றது, சேஃபர் சைடு எந்த ஏரியாவுக்கு போய் நம்ம லூட் எடுக்கணும். ஸோ சிங்கிளாக விளாடும்போது என்னென்ன இருக்கணும் நமக்கு சைடில், போல்ட் ஆக்ஷன் இருக்கணுமா இல்லை ஏஆர் கன் இருக்கணுமா. போல்ட் ஆக்ஷனாக ஸ்னைப்பர் கன் இருக்கும், எது வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஃபுல் பேக் லூட் விபிஎல்லாம் எதுவும் ஆடிட்டுருக்கிறேன், ஃபுல் பேக் லூட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கூட ஒரு வண்டி இருக்கணும். ஸோ இருந்தால் தான் நம்ம சிங்கிளாக ஆடும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம ஃபைனல் 4 வர வரைக்கும் நான் இதே மாதிரி சேஃபர் கேம் விளாண்டுட்டு அந்த ஃபைனல் 10 வந்தோடனே நம்ம கண்டிப்பாக டாப் 10 ஸ்குவாட்டில் வந்துடுவோம். அப்போ நம்ம ஃபயர் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் சப்ளைஸ் ட்ராப்பும்பாங்க. பார்க்க போகிறது ட்ராப் எடுத்தால் எப்படி எடுக்கிறது, அதாவது தண்ணியில் விழுந்துருச்சுன்னா எப்படி எடுக்கிறது, அது லேண்டில் இருந்தால் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் தண்ணியில் எடுக்கிறது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லேண்டில் இருக்கிறது ரொம்ப ஈஸி தான், போய் நம்ம ட்ராப் பண்ணி எடுத்துடலாம். பட் வாட்டரில் இருக்கிறதெல்லாம் போய் எடுத்தோன்னா நம்ம எடுக்கிற அக்சசரிஸில் கரண்ட்டாக இருக்கிறது எதாவது தெரியாமல் பிக் பண்ணிட்டோன்னா அது ட்ராப் ஆகி தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ அது எப்படி சேஃபராக எடுக்கலாம்னு பார்க்கலாம். இன்கேஸ் இந்த ட்ராப் இந்த லூட் ஆகலைன்னா இப்போ பார்க்கலாம், லூட்டடாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், எஸ் இப்போ கிறிஸ்மஸ் சீசனால் இல்லை ட்ராப்பில் பார்த்திங்கன்னா மேலே லைட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது நார்மலாக இருக்காது பாருங்கள் லைட்டிங்ஸ்லாம். இதில் ஒரே ஒரு எம்கே அண்ட் ஏர் சப்ரஸர் தான் இருக்குது. எனக்கு சப்ரஸர் மட்டும் போதும். ஸோ நான் அதை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே கோயிங் ஃபார் சேஃபர் சைடு. ஒரு எனிமி ஷூட் பண்ணுறது நான் முன்னாடி டிடெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே தான் போகிறேன். நான் அதை கில் பண்ண போகிறதில்ல, எனக்கு எம்எஸ் ஜாஸ்தியாக இருக்குது பிபி மிஸ் பண்ணுறதுனால. பட் அவங்க எப்படி டிடெக்ட் பண்ணுறது, எப்படி ஹைட் பண்ணி அட்டாக் பண்ணலாங்கிறது தான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன். எனக்கு எம்எஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது கரெக்டாக எம் பண்ணி ஷூட் பண்ண முடியாது. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். எஸ் டிடெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரைட் சைடு ஹவுஸில் இருக்காப்புல பாருங்க, எனக்கு எம்எஸ்னால ஜாஸ்தியாக இருக்கனால அந்த ஹேங் ஆகி வருது. ஸோ பார்த்துட்டேன், அவன் இன்னும் டிடெக்ட் பண்ணலை. இப்போ பாருங்க சும்மா ஹிட் கொடுக்குறேன். நான் ஹிட் ஷாட் ஒன்று கொடுத்தா அவர் நோக்க ஆகிடுவான். இப்போ சும்மா நான் ரஃபாக ஷூட் பண்ணுறவனை அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் ஹிட் கொடுத்தனா அவன் ஹீல் பண்ண போயிருப்பான். இப்போ விண்டோவில் பார்க்குறேன், எஸ் இஸ் கம்மிங் அந்த ரைட் சைடு. டிடெக்ட் பண்ணிட்டேன், ரீலோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஜென்ரலாக பாருங்கள் ரிஜில் ஷூட் பண்ண போகிறேன். அதை நான் ஷூட் பண்ணுவேன் பாருங்கள். எஸ் தட்ஸ் இட், ஐம் கில்ட். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். நாளைக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.